கொண்டிருக்கும் எமது பள்ளி தலைவர் அவர்களுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் இணை தலைவர் அவர்களுக்கும் என் பெருமையான ஆசான்கள் அவர்களுக்கும் என் நட்பிற்குரிய தோழிகள் தோழர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை செலுத்திக் கொண்டு நான் இப்பொழுது பேச வந்துள்ளேன். யார் இந்த நபிகள் நாயகம் என்ற தலைப்பில் நான் இங்கு பேச வந்துள்ளேன். சற்று பார்ப்போமா யார் இந்த நபிகள் நாயகம் என்று. உலகம் முழுவதும் அறியாமை காலத்தை மூழ்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு வழிகாட்ட இருள் அகற்றும் ஒளியாக பிறந்தவர்கள் நபிகள் நாயகம். முழு உலகிற்கே அருளாக பிறந்தவர்கள் நபிகள் நாயகம். இறை தூதர்களுக்கெல்லாம் முத்திரையான பத்திரை தங்கம் நபிகள் நாயகம். உலக முடிவு வரை மனித வர்க்கத்திற்கே முன்மாதிரியாக பிறந்தவர்கள் நபிகள் நாயகம். அகிலங்கள் அனைத்தும் காக்கின்ற சிறப்பு பெற்றவர்கள் நபிகள் நாயகம். இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் பிறந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? மக்கத்து பூ மண்ணில் மாணிக்கமாய் பிறந்தவர்கள் நபிகள் நாயகம். மதினத்து பொன் மண்ணில் மலராக மலர்ந்தவர்கள் நபிகள் நாயகம். மனிதர்களின் உணர்வுகளில் உயிராக உறைந்து விட்டார் நபிகள் நாயகம். நன்மைகள் யாவும் மனிதகுல பெற்றிட விரும்பியவர்கள் நபிகள் நாயகம். இவ்வுலகில் பிறந்த இவர்கள் செய்த சமுதாய சீர்திருத்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஏழைகளின் வாழ்வை சோலைவனமாக்கியவர் நபிகள் நாயகம். அநாதைகளை அரவணைத்து அன்பு காட்டியவர் நபிகள் நாயகம். சிலை வழிபாட்டிலும் மூட நம்பிக்கையிலும் அறியாமையிலும் மூழ்கி கடந்தவர்களுக்கு நேர்வழி காட்டியவர் நபிகள் நாயகம். பெண்களுக்கு உரிய உரிமைகளை 1450 வருடங்களுக்கு முன்பே பெற்றுத்தந்தவர் நபிகள் நாயகம். பெண் அடிமை பெண் சிசு கொலை போன்றவற்றை வேரோடு விருத்தவர் நபிகள் நாயகம். அரசியல் பொருளியல் ஆன்மீகம் புதுமை விஞ்ஞானம் போன்ற அனைத்து துறைகளிலும் சிறப்பு பெற்றவர் நபிகள் நாயகம். இஸ்லாமியர்கள் இவரை எவ்வாறு நேசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உலகில் உள்ள 250 கோடி இஸ்லாமியர்களின் உயிராகவும் இதே துடிப்பாகவும் திகழ்பவர் நபிகள் நாயகம். தன் உடல் பொருள் ஆவியை விட தாய் தந்தை குழந்தை செல்வத்தை அனைத்தையும் விட ஏன் தன் உயிரையும் விட நேசிக்கக்கூடிய மாமனிதராக திகழ்பவர் நபிகள் நாயகம். யார் எதை கேட்டாலும் தாராளமாக கொடுத்து உதவுபவர் நபிகள் நாயகம். எதிரிகள் கூட வீட்டுக்கு வந்தால் நன்றாக உபசரிக என்று சொன்னவர் நபிகள் நாயகம். அண்டை வீட்டுக்காருக்கு அன்புடன் உதவச் சொன்னவர் நபிகள் நாயகம். பறவை இனங்கள் இனங்களை கூட பாதுகாப்பு